இன்றைய இளைஞர்கள் நிழல்களை ரசிக்கிறார்கள், நிஜங்களை மறக்கிறார்கள். இமேஜஸ் போதும் இவங்களுக்கு. இந்த இளைஞர்களுக்கு இமேஜஸ் போதும், நிழல்கள் போதும், நிஜங்கள் வேண்டாம். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. பாராட்டு தெரிவிக்கிற என்னை பொறுத்தவரையில் எஜுகேஷன் வேறு, குவாலிபிகேஷன் வேறு. எம்ஏ எம்பில் பிஹெச்டிங்கிறது குவாலிபிகேஷன். எஜுகேஷன் எது தெரியுமா? நான் மனுஷனா வாழ்ந்தேனா, அது எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் ஃபார் மேக்கிங் மேன், குவாலிபிகேஷன் இஸ் ஃபார் மேக்கிங் மணி. எனக்கு இந்த நாலு பேர் அஞ்சு பேர் பேசின பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா? ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழ் மேலையும், தமிழ் மொழி மேலையும், தமிழ் பண்பாட்டின் மேலையும், தமிழ் இலக்கியத்தின் மேலையும் இந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறார்களே. ஒரு பையன் வந்தா இளங்கோடிகள் சொல்றான், திருப்பாவை சொல்றான், ஸ்ரீராமனுக்கு நோபல் பரிசு கொடுக்க போகிறார்கள், அதை வாங்க போகாம தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்யறாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் பிரஷர் காரணமாக அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கிற போது ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? சர் சிவிராமனுக்கு போட்ட கண்டிஷன், நீங்கள் நோபல் பரிசை வாங்கிவிட்டு உங்களை உரையாற்ற சொல்வார்கள். அப்படி உரையாற்றுகிற போது நீங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற சுதந்திர போரை பற்றியோ, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியோ எதுவும் பேசக்கூடாது. இது கண்டிஷன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நோபல் பரிசை வாங்கிட்டு ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நோபல் பரிசை என் நாட்டின் விடுதலைக்காக போராடுகிற வீரர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அவ்வளவுதான். குழந்தைகளே, நான் சொல்றேன், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வது தேசபக்தி அல்ல. பாரத மாதா ஜெயிப்பதற்கு என்ன வழிகள் என்று கண்டுபிடித்து அந்த வழிகளை நிறைவேற்றுவதுதான் தேசபக்தி. மாநகராட்சி கட்டடத்தில் எல்லாம் தமிழ் வாழ்ந்து தமிழ் வாழ்ந்துருமா? அவருக்கு கோட்டம் கட்டிட்டா திருவள்ளுவர் வளர்ந்துருவாரா? அவர் போதிச்ச ஒழுக்கம் என்னாச்சு? மகாத்மா காந்தி சொன்னார், கல்வியினுடைய நோக்கம் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த கல்விக்காக செலவழிக்கிற பணம் ஒரு தேசிய விரயம் அப்படின்னு. அதனால வள்ளுவருக்கு கோட்டம், வள்ளுவருக்கு சிலை, அது தேவை. அது தேவையில்லைன்னு சொல்லல, தேவை. ஆனால் அதை விட தேவை வள்ளுவத்தை வாழ்க்கையாக்கும். ஆர்வாரி சகோதரன் தமிழ் அழகா பேசுறான், எப்போ 5000 ரூபாய் தருவேன் அப்படிங்கிறான். என்ன அழகா பேசுறான். தமிழ் பேசுகிறவனெல்லாம் தமிழன் அல்ல. எவன் தமிழுக்காக வாழ்கிறானோ, எவன் தமிழால் வாழ்கிறானோ அவன் தமிழன். இதய அறுவை சிகிச்சை செய்கிற வரைக்கும் என் குழந்தையினுடைய இதயம் லப்டப் லப்டப் என்றுதான் அடித்துக் கொண்டிருந்தது. லப்டப் லப்டப் என்று அடிக்காது, இந்தியா 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 என்றுதான் அடிக்கும். உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது, யாரோட வெறுப்பையும் சம்பாதிக்காத. நான் நீ இறந்த பிறகு உன்னை யாரும் மறக்க கூடாது. அப்படி வாழ்ந்தவர் தான் காந்தி, அப்படி வாழ்ந்தவர் தான் விவேகானந்தர், அப்படி வாழ்ந்தவர் தான் வள்ளுவர். அப்படிப்பட்ட மகானுபாவர்களாக நீங்கள் பரிணாமம் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த கல்லூரியும், இந்த கல்லூரியில் பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பெற்றோர்களை இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்கள் என்று பாராட்ட வேண்டும். Second year, first rank goes to Arasu. Second rank goes to final year CSE Shifana. Again, first rank goes to third year CSE Nirmita S. Again, first rank goes to Siva Musa.